வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் ஸ்ரீ மாங்கல்யா கிச்சன். நம்ம கிச்சன்ல இப்ப பார்க்க போறது பாசுந்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பாத்துங்கோ. இதே அளவுல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன்னா பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பால் ஒரு லிட்டர், நல்லா பாக்கெட் பால், கிரீம்டு மில்கா எடுத்துட்டுருக்கேன். பாதாம், முந்திரி நல்லா பொடி பொடியா நொறுக்கி வச்சுட்டுருக்கேன். குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன் பாலில். சர்க்கரை முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் சிறிதளவு எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல பாலை ஒரு வானொலியில் நல்லா வாயகலக்க இருக்கிற வானொலியில் ஊற்றிங்கோ. வாய் குறுகளாக இருக்கிறதுல ஊற்றிக்க வேண்டாம். பால் பொங்குற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுங்கோ. பால் பொங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விட்டுருங்கோ. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரினா போதும். ஏன்னா மேலே ஆடைப்படைய ஆடைப்படைய அதை எடுத்து எடுத்து மீண்டும் பால்லேயே சேர்த்து சேர்த்து அது கலரிண்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா காஞ்செடுத்து இப்போ அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி அதில் பாதி பாதியே அப்படியே ஆட் பண்ணிப்போம். மீதி இருக்கிற பாதி பாதியே நல்லா குறுணியாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை வந்து கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையில் பாதியை சேர்த்துப்போம், மீதியை வச்சுப்போம். ஏன்னா ஸ்வீட் பார்த்துட்டு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். அதோட குங்குமப்பூவையும் அதில் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கொதிக்க விடுங்கோ. இந்த கொதித்து ஆடை பிடிக்கிறது பார்த்தீங்களா, அதை உள்ளுக்குள்ளே தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த பால் நல்லா கெட்டியாக திக்காக வரும். டேஸ்ட் பார்த்துங்கோ. ஏன்னா நம்ம பாதி தான் சர்க்கரையை போட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிங்கோ. ஏலக்காய் பவுடரையும் கலந்துட்டு கொதிக்க விடுங்கோ. அரை மணி நேரம் ஆயிருக்கு, பால் நல்லா சுண்டிருக்கு. இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் அதை எடுத்து எடுத்து உள்ளுக்குள்ளே பாலோட சேர்த்து தான் கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கெட்டியாக வந்திருக்கு. திருப்பியும் பால் சைடில் படுற மாதிரி கலரி விட்டுட்டு திருப்பியும் இதே மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியே பண்ணியிருக்கேன் நான். பால் நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கோ. இப்போ பாருங்கோ, முக்கால் மணி நேரம் ஆச்சு, நல்லா பால் நல்லா சுண்டிருக்கு. ஸோ திருப்பியும் அதே ப்ராசஸ், பாசுந்தியில் ஒரே ஒரு ப்ராசஸ் தான். இந்த மாதிரி சைடில் ஆடை பிடிக்க வச்சு பாலை கெட்டியாக்கி திருப்பியும் அதை பாலிலே உள்ளுக்குள்ளேயே சேர்த்துக்கணும். இதுதான் மெயின் ப்ராசஸ் பாசுந்தியில். இதே மாதிரி பண்ணினா பால் நல்லா கெட்டியாகிடும், பாசுந்தி தயாராகிடும். சைடில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ சேர்த்து விட்டுட்டே வந்ததுலாம் இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வரும். இதுதான் இதோட பதம். ஸோ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்கோ. ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் பருப்பு, கொஞ்சமாக குங்குமப்பூ அலங்காரத்திற்காக, அவ்வளவுதான் பாசுந்தி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.